டிடிடிவி கேபிஎம் ஆக மாணவர்களே, நீங்கள் மீண்டும் இணைந்திருப்பது டிடே தொலைக்காட்சி. நான் உங்கள் திவ்யா. இன்று நம்ம திரு ஆசிரியர் குமரன் அவர்களுடன் இருக்கும். அவர் நிறைய மரபு தொடர்களை பற்றி, 5ஆம் ஆண்டிற்கான மரபு தொடர்களை பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறார். சொல்லுங்க ஆசிரியர். சரி, நம்ம இன்னைக்கு பாடத்துக்கு போகலாம். தயாராக? சரி, மாணவர்களே தயாரா இருக்கீங்களா? தயார். சரி, இன்று நீங்க படிக்க போற பாடத்தின் தலைப்பு நேர்மை தரும் உயர்வு. கண்டிப்பாக நேர்மையாக இருந்த உயர்வு இருக்கும் இல்லையா? இப்போ நான் கொடுக்கப்படுற பாடப்பகுதியை மாணவர்கள் வாசிக்க வேண்டும். நான் ஒவ்வொருத்தராக கூப்பிடும் பொழுது நீங்கள் அதை வாசிக்கலாம். சரிங்களா? சரி, சாரதி கிருஷ்ணா முதல்ல வாசிக்க ஆரம்பிங்க. தெளிவாக உரை, சரியான எழுத்து உச்சரிப்போட வாசிங்க. சாரதி, தயாராக இருக்கீங்களா? அழகிய மதுரையில் கருமி குணமுடைய செல்வந்தன் சோமன் இருந்தான். அவன் தன்னிடம் வேலை செய்தவர்களுக்கு சரியான ஊதியம் வழங்காமல் காரண் கூறி தட்டி கழிப்பான். ஒரு முறை சோமன் தன் தோட்டத்தில் விளைந்த தேங்காய்களை சந்தையில் விற்று காற்று வழியாக வீடு திரும்பி கொண்டிருந்தான். அவ்வேளையில் அவனறியாமல் வண்டியில் இருந்து பணப்பை விழுந்து விட்டது. வீட்டுக்கு வந்தும் வண்டியில் உள்ள பணப்பையை தேடினான். தன் மனைவியிடம் புலம்பினான். நன்றி சாரதி. தொடர்ந்து நிரோஷினி, நிரோஷினி சங்கர் வாசிங்க. நிரோஷினி தயாரா இருக்கீங்களா? நிரோஷினி சங்கர் தொடர்ந்து பாடப்பகுதி வாசிங்க. பின்னர் அவன் மனைவி கொடுத்த ஆலோசனைப்படி பணப்பையை தேடி கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்குவதாக அறிவித்தான். இச்சம்பவம் நடந்து ஒரு வாரத்திற்கு பின்பு அருகில் இருந்த கிராமத்தில் இருந்து பூபாலன் என்று ஒருவன் வாழ்ந்தான். ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக வாழ்பவன், படித்தவருக்கு கை கொடுப்பான். காட்டு வழியாக வரும்போது அவன் காலில் ஏதோ மாட்டியதை உணர்ந்தான். பணப்பையை கண்டவுடன் அதனை உரிமையாளரிடம் ஒப்படைக்க ஆவல் கொண்டான். உரிமையாளரை தேடி கண்டுபிடித்தான். நன்றி நிரோஷினி. தொடர்ந்து தனுஷ், தனுஷ் கணேசன் பாடப்பகுதி வாசிங்க. பூபாலன் சோமனிடம் பெய்யை கொடுத்தான். ஆகம் மலர அதனை வழங்கிய சோமனுக்கு சம்மானம் கொடுக்க மனமில்லை. தன் பெய்யை சோதித்து அதிலிருந்து வைர மோதிரம் காணவில்லை என காது குத்தினான். பூபாலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இப்பிரச்சனைக்கு தீர்வு காண அரசரிடம் சென்றார். சோமன இப்பிரச்சனையை நடந்த அரசரிடம் விவரமாக கூறினான். நன்றி தனுஷ். நன்றி தனுஷ். தொடர்ந்து கமலி சங்கர் வாசிங்க. கமலி. கமலி தயாரா இருக்கீங்களா? ஏற்கனவே சோமன் அறிவித்த தண்டோர பற்றியும் அரசர் அறிந்திருக்கார். விசாரணைக்கு பின்னர் சோமனின் ஏமாற்று குணத்தை அறிந்தார். அரசர் அவனுக்கு சரியான தண்டனை வழங்க முடிவெடுத்தார். பையில் வர மோதிரம் இல்லாததால் அது அவனது பணப்பை இல்லை என கூறினார். இதுவரை யாரும் புகார் கொடுக்காததால் இப்பணப்பையை பூபாலன எடுத்து கொள்ளலன் என திட்டவட்டமாக தீர்ப்பு கூறினார். சோமன் தனது கருமி குணத்தால் ஏற்பட்ட இழப்பை எண்ணி மனம் வருந்தினான். நேர்மைக்கு கிடைத்த பரிசை எண்ணி பூபாலன் மனம் மகிழ்ந்தான். நன்றி கமலி. நன்றி தனுஷ். நன்றி நிரோஷினி. நன்றி சாரதி. சிறப்பாக வாசித்தீங்க. அங்கங்க சில இடங்கள்ல வந்து பிழைகள் இருக்கு. அதை வந்து அடுத்த முறை வாசிக்கும் பொழுது கவனமாக கருத்தில் கொண்டு வாசிக்கணும். ஏன்னா பாடப்பகுதி வாசிக்கும் பொழுது தெளிவாக சொல் சுத்தத்தோட நம்ம வாசிக்கணும். சிறப்பாக தான் வாசிச்சாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கிட்டால் வந்து சிறப்பாக இருக்கும். சரியா? இந்த கதையில் வந்து சோமன் பூபாலன் அப்படின்ட்டு இரண்டு கதாபாத்திரங்கள் கொண்டு வந்தாங்க. அந்த கதாபாத்திரத்தில் சோமன்
காட்டு வழியாக வரும்பொழுது வந்து அவருடைய பணப்பை கீழே விழுந்துருச்சு. சோமன் ஒரு கருமி, அவர் பணப்பை கீழே விழுந்தது அவருக்கு தெரியாமல் வீட்டுக்கு போயிட்டார். மனைவி கொடுத்த ஆலோசனைப்படி அவர் என்ன செய்தார் அப்படின்னா, தண்டோராட்ட எல்லாத்திட்டையும் ஊரில் இருக்கிற எல்லாத்திட்டையும் சொல்லிட்டார், பணப்பை எடுத்து கொடுக்கிறவங்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் அப்படி சொல்லியிருந்தார். சரிங்களா? அப்புறம் அந்த பணப்பை யார் கண்டுபிடித்தா அப்படின்னா, பூபாலன் அந்த பணப்பையை கண்டுபிடித்துட்டார். அவர் வந்து கொண்டு போயிட்டு சோமன் அந்த பணப்பணியை கொடுக்கும் பொழுது சோமன் அதிலிருந்து வைர மோதிரம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார். அப்போ ரெண்டு பேருமே அரசர்கிட்ட போகிறாங்க. அரசர் அந்த பணப்பையில் வைர மோதிரம் இல்லாதனால அந்த பணப்பை சோமனோட இல்லை, தான் பூபாலன் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படி பூபாலன் கொடுத்துட்டார். பூபாலன் மனம் மகிழ்ந்து அதை எடுத்துகிட்டு போனார். சோமன் பொய் சொன்னதுனால மனம் வருத்தமாக அதை வந்து ஏற்றுக்கிட்டார் அப்படின்ற கதை தான் வந்து இன்றைக்கி நம்ம பாடப்பகுதியில் பார்த்தது. சரிங்களா? நீங்கள் வாசிச்சிங்க. இந்த பாடப்பகுதியில் மரபு தொடர் ஏதாவது இருந்தது நீங்கள் பார்த்தீங்களா மாணவர்களே? மரபு தொடர பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துட்டீங்க. அப்போ நான் இப்போ பாடப்பகுதியில், சரி இப்போ இந்த பாடப்பகுதியில் என்னென்ன மரபு தொடர் இருந்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரபு தொடர் சொல்லுங்க. கமலி, என்ன மரபு தொடர் நீங்கள் பார்த்தீங்க இந்த பாடப்பகுதியில்? தட்டி கழித்தான். சரி, தட்டி கழித்தான். தனுஷ், நீங்கள் ஒன்று சொல்லுங்க. கை கொடுத்தல். கை கொடுத்தான், ஓகே. சரி, நிரோஷினி, பாடப்பகுதியில் என்ன மரபு தொடர் பார்த்தீங்க நிரோஷினி? காது குத்தினான். சரி, சாரதி. சாரதி சொல்லுங்க, என்ன மரபு தொடர் பார்த்தீங்க சாரதி? தட்டி கழித்தல். தட்டி கழித்தல் முதல்ல ஒரு ஆள் சொல்லிட்டாங்க, வேற சொல்லுங்க. நானும் நிறைய மரபு தொடர் பார்த்தேன். நீங்க சொல்ல கூடாது. நான் சொல்ல மாட்டேன். அவ சொல்லுவா. நம்ம மாணவர்கள் தான் சொல்லணும் என்ன மரபு தொடர்கள் பாத்தீங்க. சாரதி, என்ன பாத்தீங்க? சரி, நம்ம பாடப்பகுதியை மறுபடியும் ஒரு வாட்டி பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை அதில் என்ன இருக்குன்றதை பார்த்துக்குவோம். சரி சரி, ஏன்னா பாடப்பகுதியில் இருக்க மரபு தொடர்களை நீங்கள் இப்போ குறிப்பிட்டீங்க அந்த பாடப்பகுதி. சரி, முதலாவது பாடப்பகுதியில் தட்டி கழிப்பான் அப்படி என்ற வார்த்தைக்கு வந்து நான் கொடுப்பட்டிருக்கேன் இல்லையா, அது ஒரு மரபு தொடர். தட்டி கழிப்பான், யார் தட்டி கழிச்சா? சோமன் தட்டி கழிப்பான். சரி, அடுத்தது பின்னர் கை கொடுப்பான் அப்படின்றது ஒன்று இருந்துச்சு. பூபாலன் வந்து எல்லாத்துக்குமே வந்து கை கொடுப்பான், இருந்தாலும் கௌரவமாக வாழ்பவன் அடுத்தவர் கை கொடுப்பான் அப்படின்றது. கடைசி பாடப்பகுதியில் இரண்டு இருக்கு, இரண்டுல காது குத்தினான் அப்படின்ற ஒன்று இருக்கு, இன்னொன்று திட்டவட்டமாக அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ இந்த மொத்த பாடப்பகுதியிலையும் நான்கு மரபு தொடர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அதை தானே நீங்க பாத்தீங்க? ஆமாம். அதை தவிர நீங்க வேற ஏதாவது பாத்தீங்களா? அதுதான் பார்த்தேன். மாணவர்கள் மூன்று சொல்லிட்டாங்க. ஆமா, மூன்று சொல்லிட்டாங்க இல்லையா, மூன்று மரபு தொடர்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் ஒன்றே ஒன்று திட்டவட்டமாகன்றதை பார்க்க கிடையாது. ஆமாம், ஓகேங்களா. இந்த பாடப்பகுதியில் உள்ள இதுதான் நீங்கள் பார்த்தீங்க. சரி, இந்த பாடப்பகுதியை நான் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க. சரிங்களா? அழகிய மதுரையில் கருமி குணமுடைய செல்வந்தன் சோமன் இருந்தான். அவன் தன்னிடம் வேலை செய்பவர்களுக்கு சரியான ஊதியம் வழங்காமல் காரணம் கூறி தட்டி கழிப்பான். ஒருமுறை சோமன் தன் தோட்டத்தில் விளைந்த தேங்காய்களை சந்தையில் விற்று காட்டு வழியாக வீடு திரும்பி கொண்டிருந்தான். அவ்வேளையில் அவனறியாமல் வண்டியிலிருந்து பணப்பை விழுந்து விட்டது. வீட்டுக்கு வந்ததும் வண்டியில் உள்ள பணப்பையை தேடினான், தன் மனைவியிடம் புலம்பினான். பின்னர் அவன் மனைவி கொடுத்த ஆலோசனைப்படி பணப்பையை தேடி கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்குவதாக அறிவித்தான். இச்சம்பவம் நடந்து ஒரு வாரத்திற்கு பின்பு அருகில் இருந்த கிராமத்திலிருந்து பூபாலன் என்ற ஒருவன் வந்தான். ஏழையாக இருந்தாலும் கௌரவமாக வாழ்பவன் அடுத்தவருக்கு கை கொடுப்பான். காட்டு வழியாக வரும்பொழுது அவன் காலில் ஏதோ மாட்டியதை உணர்ந்தான். பணப்பையை கண்டவுடன் அதனை உரிமையாளரிடம் ஒப்படைக்க ஆவல் கொண்டான். உரிமையாளரை தேடி கண்டுபிடித்தான். பூபாலன் சோமனிடம் பையை கொடுத்தான். அகம் மலர அதனை வாங்கிய சோமனுக்கு சன்மானம் கொடுக்க மனமில்லை. தன் பையை சோதித்து அதிலிருந்த வைர மோதிரம் காணவில்லை என காது குத்தினான். பூபாலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண அரசனிடம் சென்றனர். சோமன் நடந்ததை அரசனிடம் விவரமாக கூறினான். ஏற்கனவே சோமன் அறிவித்த தண்டோரா பற்றியும் அரசர் அறிந்திருந்தார். விசாரணைக்கு பின்னர் சோமனின் ஏமாற்று குணத்தை அறிந்தார். அரசர் அவனுக்கு சரியான தண்டனை வழங்க முடிவெடுத்தார். பையில் வைர மோதிரம் இல்லாததால் அது அவனது பணப்பை இல்லை என கூறினார். இதுவரை யாரும் புகார் கொடுக்காததால்
இப்பணப்பையை பூபாலனை எடுத்துக்கொள்ளலாம் என திட்டவட்டமாக தீர்ப்பு கூறினார். சோமன் தனது கருமி குணத்தால் ஏற்பட்ட இழப்பை எண்ணி மனம் வருந்தினான். நேர்மைக்கு கிடைத்த பரிசை எண்ணி பூபாலன் மனம் மகிழ்ந்தான். இதுதான் பாடப்பகுதி. இதனை நீங்க நான்கு மரபு தொடர்களை மாணவர்கள் பார்த்தீங்க. சரி, ஆமா, இந்த கதையை சொன்னீங்க இல்லையா, மரபு தொடரையும் தாண்டி அதுல நிறைய நம்ம கற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பா நிறைய பண்புகள், நிறைய வேல்யூஸ் நம்ம விஷயங்கள் நம்ம கத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஆசிரியர். மாணவர்கள் மரபு தொடரையும் தாண்டி ஒன்னு கத்துக்கலாம்னா நேர்மை இந்த கதையில. ஆமா, கண்டிப்பா இல்லையா. சோ அந்த வகையில ஏன் நம்ம நேர்மையா இருக்கணும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசலாமே. பேசலாம் கண்டிப்பாக. மாணவர்கள் தவிர எல்லா மக்களுமே வந்து நேர்மையாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா என்னதான் நம்ம உயர உயர பறந்தாலும் நேர்மை குணம் இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி இருந்தாலும் கீழே விழுந்துருவோம் அப்படின்றது வந்து மாணவர்களுக்கும் தெரியணும், பெரியவர்களுக்கும் தெரியணும், மக்களுக்கும் தெரியணும். ஏன் இந்த நேர்மையான விஷயத்தை வந்து நம்ம அடிப்படையிலே கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால், அவங்க நேர்மையாக இருந்தாங்க அப்படின்னா வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியும் அப்படின்றது வந்து அவங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி திவ்யா, இப்ப உங்களுடைய வேலைக்கு வருவோம். மறுபடியும் என்னோட மறுபடியும் உங்களுக்கு ஒரு வேலை, என்னோட வேலைக்கு ஆரம்பமா. இப்ப நீங்க மரபு தொடர்கள் எல்லாம் பாத்துட்டீங்க இல்லையா? கண்டிப்பா. இப்ப உங்களுக்கு கொடுத்த மரபு தொடர்களை இணைத்து சரியா வருதா அப்படின்னு பாருங்க. நம்மளும் பாப்போம் அது சரியா வருதா அப்படின்னு. இணைக்கலாமா இல்ல ஒண்ணு ஒண்ணா பண்ணலாம்? அனைத்தையும் நீங்க எழுதுவீங்க, அப்புறமா நான் பாக்குறேன் எது சரி எது பிழை அப்படின்னு. சரி, கண்டிப்பா பிழையா செய்ய மாட்டீங்க நம்புறேன். கேடா, கண்டிப்பா அப்பதான் மரபு தொடர் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, மாணவர்கள் மாதிரி நானும். சோ ஆக வாய், வாயில முடிகிற மரபு தொடர் ஓட்டை வாய். சரியா? சரி, அடுத்தது ஓட்டை வாய். சரியான சரியான பதில். ஆக இன்னொன்று பாத்தீங்கன்னா மரபு தொடர் சாய்த்தல், செவி சாய்த்தல். சரியா? சரியானது தானே? சரி, மீண்டும் ஒரு கை தட்டு உங்களுக்கு. சரி, இரண்டு புள்ளிகள், இரண்டு புள்ளிகள் இருக்கு, இன்னும் நான்கு புள்ளிகள் தேடணும் இல்லையா. ஆக இன்னொன்று குடுக்கை. சோ மாணவர்களே, குடுக்கை அப்படின்ற வார்த்தை எந்த ஒரு மரபு தொடரோட இணையும்? கம்பி, கிணற்று, அவசர, ஏட்டு. சோ என்கிட்ட இருக்கிற வார்த்தை பாத்தீங்களா, குடுக்கை. சோ அதற்கான சரியான மரபு தொடர் அமைகிறது எதுன்னு நினைக்கிறீங்க சாரதி, கமலி, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. குடுக்கை அப்படின்ற வார்த்தையில முடியறது. கமலி சொல்லுங்க. அவசர குடுக்கையா? சரியான பதில். எனக்கு உதவி இருந்துச்சு மாணவர்களிடம், நன்றி. சரியா? சரிதான், அவசர குடுக்கை. சரி, இன்னும் மூணு கேள்வி இருக்கு. ஆக இன்னும் மூணு. மாணவர்களே, எனக்கு உதவி செய்றீங்களா? சுரக்காய். ஓகே, சுரக்காய். எது சுரக்காய் சரியா வரும் நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஏட்டு சுரக்காய். ஏட்டு சுரக்காய் சரியான பதில். ஏட்டு சுரக்காய் சரியான பதில். ஆக நான்கு மரபு தொடர்கள் நம்ம சரியா அமைச்சு வச்சாச்சு. இன்னும் ரெண்டு இருக்கு இல்லையா? ஆக இன்னும் ரெண்டு. அதுல தயாரா இருக்கீங்களா மாணவர்களே? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா நீட்டுதல். எந்த மரபு தொடர் நீட்டுதல் அப்படின்ற வார்த்தையில முடியும்? சாரதி, தனுஷ். கம்பி நீட்டுதல். கம்பி நீட்டுதல் சரி. சரியான பதில். சரியான பதில் இல்லையா ஆசிரியர்? சரியான பதில். ஆமா. சரி, கடைசி கடைசி மரபு தொடர் நம்ம கிட்ட இருக்கிறது தவளை. தவளை அப்படின்ற வார்த்தையில முடியக்கூடிய மரபு தொடர் என்ன அப்படின்னு பார்ப்போம். மறுபடியும் மாணவர்கள் யார் தயாரா இருக்கீங்க இந்த பதில் சொல்றதுக்கு? தனுஷ். தனுஷ். சாரதி. கிணற்று தவளை. கிணற்று தவளை. இதுதான் மாணவர்களுக்கும் ஒரு வேலை இருக்கு இல்லையா இந்த ஸ்டார்ஸ் கிடைக்கிறதுக்கு.
ஸோ ஆக அந்த வகையில் இந்த இந்த விஷயத்தோட இந்த நாலேஜோட நம்ம மீண்டும் சந்திப்போம். அந்த வகையில் மாணவர்களே ஒரு சிறிய இடைவேளை எடுத்துகிட்டு மீண்டும் வாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் மரபு தொடர்களை பற்றி கற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியுமா மாணவர்களே, உலகத்தின் மிகவும் பெரிய பூ என்று அழைக்கப்படும் ரஃப்லேசியா பூ மலேசியாவில் தான் பூக்கிறது. பூ அழகாக இருந்தாலும் அது துர்நாற்றம் வீசும் தன்மை கொண்டது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும்.